தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தூய மார்க்கு எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 35-37 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவர் என் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு அடிப்பணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா. தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள் இயேசு கூறியவற்றை மனமுவந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் நோக்கத்துடன் பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவரிடத்தில் குறை கண்டுபிடிப்பது எப்படி, எதையாவது எப்படியாவது மடக்கிவிட வேண்டும், கேள்வி கேட்டு அவரை குறைவுள்ளவராக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் இந்த நாளிலும் கூட ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. மெசியாவுக்கு, அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தாவீதின் மகன் என்கிற பெயர் ஒன்று உண்டு. தாவீதின் மகன் என்றால் இயேசு எப்படி மெசியாவாக இருப்பார், அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும் என்பதுதான் இவர்களுடைய குதர்க்கமான கேள்வி. அன்பிற்குரியவர்களே, தாவீது மிகப்பெரிய அரசராக சிறந்து விளங்கியதால் அக்குலத்தில் தோன்றிய மெசியாவை தாவீதின் மகன் என்று பெருமையுடன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறார்கள். ஆனால் இப்பெயர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெறும் யூதர்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, மாறாக அவர் அகில உலகத்தினுடைய மீட்பர் என்பதை உணர்த்துவதாய் அமைந்திருக்கிறது. அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணும் கருத்துமாயிருந்தார். குறுகிய கண்ணோட்டத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக ஆண்டவர் எப்பொழுதும் இறை வார்த்தையை சரியாக கையாளுவதை காணுகிறோம். அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த நாளிலும். தாவீதின் மகன் என்று அவரை சுருக்கிவிட குறுகிய மனப்பான்மையோடு பார்க்க மக்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவற்றிற்கான முழுமையான விளக்கத்தை கொடுக்கிறார். தாவீது அரசரே தன்னுடைய திருப்பாடலில் 110வது பாடலில் 1வது இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவரை கடவுள் என்றும் என் தலைவரை மெசியா என்றும் அவர் குறிப்பிடுகிறார். அதாவது மெசியாவை தாவீது தம் தலைவராகவும் கடவுளாகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். ஒரு அழகான கதை ஒன்று உண்டு. ஒரு அரசன் தூங்கி எழுந்து வெளியே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறான். அவன் தெருவை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த பக்கமாக ஒரு சிறுவன் வீட்டிலிருந்து வெளியே ஓடி வருகிறான். காலையில் எழுந்தவுடன் அந்த சிறுவனுடைய முகத்தில் அவன் விழித்து விடுகிறான். அரசனும் எழுந்து மற்ற வேலைகளை செய்யலாம் என்று புறப்பட்ட போது படியில் தடுக்கி அவனுடைய காலிலிருந்து ரத்தம் சொட்டுகிறது. ரத்தம் வடிவதை பார்த்தவுடன் துடித்து போன அரசன் இவ்வாறு நினைக்கிறான், அந்த சிறுவனை பார்த்ததனால் தான் எனக்கு இது நடந்தது. அபசகுணம் அந்த சிறுவன். எனவே அப்பேற்பட்ட சிறுவன் இருக்கவே கூடாது. அவன் இருக்கிறான் என்றால் இதனால் பிறருக்கு ஆபத்து வந்துவிடும். எனவே அவனை ஒழித்து விட வேண்டும். அவனுக்கு தண்டனையாக மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சொல்லிவிடுகிறான்.
இந்த சிறுவனுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை, மகிழ்ச்சியோடு வருகிறான். ஆனால் எனக்கு அரசனை சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறான். அவர்களும் சரி என்று சொல்லி அவனை அரசன் முன்பாக கூட்டி வருகிறார்கள். அந்த சிறுவன் இவ்வாறு கேட்கிறானா, அரசே, நீர் என் முகத்தில் முழித்ததால் உமக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் நேரிட்டது, அதனால் நீர் எனக்கு மரண தண்டனை கொடுத்திருக்கிறீர், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் ஒரு நியாயத்தை சொல்ல வேண்டும். முதன் முதலில் உங்கள் முகத்தில் தான் நானும் முழித்திருக்கிறேன், அதனால் எனக்கு மரண தண்டனை வந்திருக்கிறது. இதுக்கு என்ன தண்டனை கொடுப்பது என்று அரசரையே அவன் குறுக்கு கேள்வி கேட்டானா. அன்பிற்குரியவர்களே, விவேகத்தோடும் சமயோகித புத்தியோடும் நாம் நடந்து கொள்ளும் போது எப்பேற்பட்டவர்கள் நம்மை சூழ்ந்து நின்று தாக்கினாலும் கூட எதுவும் நமக்கு நேரிடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத்தகைய விவேகம் உள்ளவராய் இன்றைய இறை வார்த்தையில் செயல்படுவதை பார்க்கிறோம். யாரும் அவரை ஒன்றும் செய்துவிட முடியவில்லை. பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு அவரை மடக்கி விடலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் இயேசுவுக்கு தெரியும் அவர்களுடைய சூழ்ச்சி. நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் இப்படிதான் நமக்கு சூழ்ச்சி செய்யலாம், நம்மை வீழ்த்த முயற்சிக்கலாம், நம்முடைய பெயரை இழிவாக அவர்கள் பயன்படுத்தலாம். எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்கும் போது இவற்றிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். இன்றைய முதல் வாசகம் அழகான ஒரு சிந்தனையை கொடுக்கிறது. அதோடு நிறைவு செய்கிறேன். அண்ணா தம் மகன் வருவதற்காக, தொபியா வருவதற்காக அந்த வழியையே அவள் பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். ஒரு தாயினுடைய ஏக்கம் தன்னுடைய மகனை குறித்ததாக இருக்கிறது. தன்னுடைய மகனை குறித்து அவள் கவலையோடு எப்பொழுது வருவான், எப்பொழுது வருவான் என்று ஆவலோடு அவள் காத்து கொண்டு அந்த இடத்திலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த மகனும் வருகிறான். தாயினுடைய செயலை பாருங்கள். ஓடி வந்து தம் மகனை கட்டிப்பிடித்துக் கொண்டு, என் மகனே, உன்னை நான் பார்த்து விட்டேன், இனி நான் இறக்கலாம் என்று கூறி மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தார் அம்மா. அம்மாவினுடைய உள்ளம் அழகாய் பிரதிபலிக்கிறது இந்த இறை வார்த்தைகள். தோபித்துக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறது. 4 வருடம் அவர் பார்வையற்றவராய் இருக்கிறார். அதற்காகத்தான் ரபேல் என்கிற வானத்துதரின் வழியாக ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டு இவரும் மீனினுடைய பித்தப்பையை கொண்டு வந்து அவற்றை கண்களில் தேய்க்கின்ற போது அவர் மீண்டும் பார்வை பெறுகிறார். அந்த செயலானது அழகாய் குறிப்பிடப்படுகிறது விவிலியத்தில். பாருங்க, தொபியாவினுடைய செயலை பாருங்க. தொபியா தம் தந்தையை தாங்கியவாறு, அப்பாவை அப்படியே அவன் தாங்கி பிடிக்கிறான். யாரு? மகன் தொபியா தோபித்தை தாங்கி பிடிக்கிறான். தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி, கலங்காதீர்கள் அப்பா. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. ஒரு மகன் தந்தைக்கிடையே இருக்கின்ற அந்த உறவு, பிணைப்பு, அன்பு, நேசம், பிரியம், எது ஒன்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கலங்காதீர்கள் அப்பா என்று சொல்லுகிறான். தோபித்து தன் அன்பு மகனுடைய இந்த செயலை பார்த்தவுடன் அவரும் மனம் நெகிழ்ந்து போய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதை காணுகிறோம். தோபித்து தன் மகனை கட்டி பிடித்து கொண்டு மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தவாறே இவ்வாறு சொல்லுகிறார், என் மகனே, என் கண்ணின் ஒளியே உன்னை பார்த்து விட்டேன். என் மகனே, என் கண்ணின் ஒளியே உன்னை பார்த்து விட்டேன். ஒரு தாய் தந்தை மகனுக்கு இடையே இருக்கின்ற உறவு எவ்வளவு உன்னதமானது, அற்புதமானது என்பதை இதோ இந்த தோபித்தினுடைய குடும்பத்திலிருந்து இந்த நாளில் நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் நம்முடைய குடும்பம் தோபித்தின் குடும்பம் போன்று அன்பிலும் பாசத்திலும் மகிழ்ச்சியிலும் மன நிறைவிலும் அமைதியிலும் சிறந்தோங்க ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதங்களை பெற ஜெபிப்போமா. சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.
அவைக்கு பொறுத்தலுண்டு. அந்த பரலோக வாழ்வு உண்டு, பாவிக்கு பொறுத்தலுண்டு. அந்த பரலோக வாழ்வு உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவில் தெய்வம் உண்டு. நாங்கள் கூவிடும் குரலை கேட்பதற்கு இந்த கோவில் தெய்வம் உண்டு. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.